டூவில் பியர் கேமர்ஸ் இருக்காங்க. பியர் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வேட்ரி கிரேவியார்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, கிரேவியார்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. டெனட் கண்டிப்பாக அப்சர்வேட்டரி தான் இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி வந்து அப்சர்வேட்டரி தான் இறங்கியிருக்காங்க டெனட்டு. அண்ட் கசானா அவங்க ஸ்குவாட் இருக்குது, அதாவது டொண்டே கேமர் ஸ்குவாட் இருக்குது. டொண்டே கேமர் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் கிரேவியார்டு இறங்கியிருக்காங்க. ஸோ கிரேவியாரில் ஒரு ஃபைட் இருக்குது கைஸ், டெஃபினட்டாக ஒரு ஃபைட் இருக்குது. டிஜிபி ஆர்மி, ஸோ இறங்கும் போதே பவர் கம்மியாக இருக்குது, மேலே இந்த குதிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். போச்சினாக்கள் இறங்கியிருக்காங்க. நம்ம நெல்லை கேமிங் பார்த்தீங்கன்னா பீமசக்தியில் நேற்று பீமசக்தி தான் இறங்கியிருந்தாங்க, இன்றைக்கி அதே தான் இருக்காங்க. கேம்சி ஸ்குவாட் இருக்காங்க, கேம்சி ஸ்குவாட் அப்சர்வேட்டில் இறங்கியிருக்காங்க. அப்சர்வேட்டில் ரெண்டு ஸ்குவாட் இருக்குது கைஸ், நம்ம டெனட் டீம் பக்கத்தில் 3 vs 3 தான் நடக்க போதுங்க. டெஃபினட்டாக ஒரு 3 vs 3 நடக்க காத்துட்ருக்கு. அண்டு இவங்க ராகர் சார் கேமிங் இருக்காங்க, ரிம்நாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. விவசாய டீம் வந்து யூஸ்வலாக கிளாக் டவர் தான் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிஜிஎம் ஸ்குவாட் இருக்காங்க, அதாவது பிஜிஎம் இல்லாமல் மேலே ஐஜிபிஎல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஆர் கேமர்ஸ் வந்து ஒரு கில் எடுத்திருக்காரு, மாஃபியாவை கில் எடுத்திருக்காரு ஃப்ரம் டீம் நம்பர் 4. ஸோ கிரேவியாவில் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் மேலேருந்து அப்சர்வேட்டர்லேருந்து ஒரு டீம் அடிக்குது, அது வேறு யாருமே இல்லை, நம்ம கேஎம்சி டீம் தான். அண்ட் கேஎம்சி டீம் அடிக்கிற அதே நேரத்தில் வந்து டெனட் ஸ்குவாடாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டவுனாக இருக்கார் கக்ஷி, ஸ்டார்டிங்ல டவுனாக இருக்காரு. கசானா மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. கசானா ஹி சர்வைவ் மில்லில இருக்காங்க ப்ரோ. ஓஹோ, டெனட் மில்ல இருக்காங்களா? எப்படி எனக்கு இப்ப பக் ஆறு, என்னால வந்து தெரியல. ஆமா ப்ரோ, கசானா மட்டும் தான் இருக்காரு டெனட் மில். சாரி மை மிஸ்டேக், கசானா மட்டும் தான் இன்னும் ஸ்டில் சர்வைவிங் அண்ட் அப்சர்வேட்டரி. பட் வந்து அங்க பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு தேர்ட் பார்ட்டி போயிட்டு இருக்கு, ரெண்டுக்கு இடையில இருக்காரு. பட் அவர் யாருமே பார்க்கல. மேலே ஒரு ஃபைட் போயிட்டு வேறு யாரும் பிஆர் கேமர்ஸ் வெர்சஸ் பிஆர் கேமர்ஸ் மாஸ்டாக நாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஹெட் விழுந்திருக்குது பிஆர் கேமர்ஸ் ஒயிட்டிக்கே. காப்பாற்ற முடியுமா பிஆர் கேமர்ஸ் ஒயிட்டியை? காப்பாற்றிட்டாங்கப்பா பில்வா. ஸோ மேலேருந்து அடிக்கிறது வேறு யாரும் கேஎம்சி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, கேஎம்சி எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஒரு ஃபைட்டை எடுத்துறாங்க, வந்து அதை மிஸ் பண்ணவே மாட்டுறாங்க கேஎம்சி. என்ன தான் நடந்தாலும் ஓ மை காட், கேஎம்சி கொம்பன் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டு மேலே வந்து ஒருத்தர் இருக்காரு, சோலோவாக சர்வை பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரம் டொண்டே கேமர்ஸ். டொண்டே கேமர் ஸ்குவாட் வந்து ஒரு சோலோவாக சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. கார் எடுத்துகிட்டு ஒருத்தர் போகிறாருப்பா வேகமாக. கசானா பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் திக் மூமெண்ட்ஸ் வார் கசானா ஃப்ரம் டொட்டே கேமர். ஏன்னா மேலே ஏறி வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு இந்த ஒரு ஃபைட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அவர் கண்டிப்பாக எஸ் ஆகிடுவார் இந்த இடத்துலேருந்து. பிஆர் கேமர்ஸ் ரெண்டு கில் எடுத்திருக்காங்க, யாருமே நாக் ஆகலை. மாஸ் டாக் பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம லூட்டை அடித்து முடிக்கல, ஃபுல் லூட்டை அடித்து முடிக்கிறதுலேருந்து ஓ சொல்லி முடிக்கிறதுலே பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க பிஆர் கேமர்ஸ்க்கு. ஒரு இன்னும் ஒரு ஷாட் விழுந்திருக்கு, 19 போர் தான் மிச்சம் இருக்குது. டெஃபினட்டாக யார்ட்டுமே மெடிக்கெட் இல்லை, பேக் அடிக்கிறார் பிஆர் கேமர்ஸ். ஓ மை காட், ஐ திங்க் வந்து டவுன் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது, பார்த்துட்டாங்க. ஓ டவுன் ஆகிட்டாங்க சொன்ன மாதிரி, பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தப்பான ரூட் எடுத்துறாரு அந்த ஒரு பதட்டத்தில். ஸோ பிஆர் கேமர்ஸ் நாக் பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக வந்து கில் எடுத்துருவாங்க. அங்கே இன்னொருத்தர் கில் எடுத்துருக்காங்க, ஆர்கே கிங். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு. அண்ட் ஹீஸ் டெட் கைஸ். இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க பிஆர் கேமர்ஸில், ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அண்ட் தே டேக்கிங் கவர் நியர் புல்சை. ஓ ஆப்போசிட் இருக்கிறது வந்து நம்ம இவங்க டீம் நம்பர் 7 கேஎம்சி கொம்பன் அண்ட் ஸ்குவாட். மூணே மூணு பேர் தான் இருந்தாங்க, செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டார்டிங்கிலே. பட் இதே வேகத்தை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சீன் காத்துட்ருக்குது. ராகவர் சார் கேமிங் பொறுமையாக ரிம்நாமில் பூயா இது லூட் பூயா அடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லுவாங்க. டைம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, லூட் அடிச்சிட்ருக்காங்க. ஓகே. அண்ட் விவசாயி கோபு டீம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் இருக்காங்க கைஸ், மேபி பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயி கோபுன் டீமு ஓகே, பர்ஃபெக்டாக கவர் எடுத்து நிற்கிறாங்க. விவசாய கோபுஸ் டீம் வந்து இதில் இறங்கி கிளாக் டவரில் இறங்கியிருந்தாங்க. ஒருவேளை கிளாக் டவர் ரிம்நாம் லூட் அடிக்கலான்னு வந்திருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு பக்கத்தில் கவர் எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒன்றா உள்ள வர விடாமல் அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இது பண்ணுறாரு, ரஷ் பண்ணுறாரு, முன்னாடி ரஷ் பண்ணுறாரு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நம்ம ராகர் சார் கேமிங். ஸோ அவங்க ஸ்குவாட் தான் ராகர். ஓகே, ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போயிருக்காங்க. இல்லை இல்லை, அவங்க தான் உள்ள இருக்காங்க, உள்ள இருக்காங்க. லூட் அடிச்சிட்டு அந்த அடி விழுந்திருக்குது, ஏஎலுக்கு வந்து அடி விழுந்திருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி வந்து 90 something 100 something வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ ஹீஸ் டேக்கிங் கவர். ஸோ என்ன பண்ண போகிறாங்க தெரியல, எப்படி உள்ள போக போகிறாங்க டீம் நம்பர் 8 அதாவது நம்ம ராகர் சார் கேமிங் அப்படின்னு தெரில. இல்லை நேக்கேக்கும் இவங்களுக்கும் இடையில் வந்து விவசாய் கோபோன் டீமுக்கு இடையில் வந்து ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது. ஸோ நம்மளால் டியூல் ஸ்க்ரீன் காட்ட முடியாது, இன்றைக்கி கூட வந்து ஆள் இல்லை. ஸோ என்ன ஒரு ஸ்வைப்பை பண்ணார் பார்த்தீங்களா சிஆர் 7, அவர் அடிச்சு இழுத்த ஆமை வந்து அப்படியே மேலே போயிட்டுருக்கு, அப்படியே ஒரு 70 degree ஆங்கிளில் வந்து அப்படியே சரன் மேலே போயிட்டுருக்குது. கேப்டவுனில் இறங்க, ஓகே கேப்டவுனில் இறங்கி பார்த்தீங்கன்னா பீக் சைடு வந்துட்டு இருக்காங்க, உள்ள வந்துட்டு இருக்காங்க. நோவே கேமிங்கிட்ட ஃபைட்டு பீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கே வந்து நாக் பண்ணியிருக்காங்க. எந்த டீம் அடிக்கிறாங்க, டெனட் டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. டெனட் டீம்னா ஆப்போசிட்டில் இருக்காங்க ஜெஃபி ரிதேஷ், ஆப்போசிட்டில் வந்து ஒரு குளூவால் போட்டிருக்காங்க டெனட் டீமு. டெனட் டீம் வெர்சஸ் நோவே போயிட்டுருக்குது, நோவேல எஸ்கே கேமிங்கை வந்து டவுன் பண்ணி கில் எடுத்துருக்காங்க. ஸோ 3 vs 3 பார்த்தீங்கன்னா டெனட்டில் வந்து மூணு பேர் தான் உள்ள வந்தாங்க, ஒரு 3 vs 3 போயிட்டுருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கில் எடுத்தது வந்து வெல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கில் எடுத்திருக்காரு. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் 98 கைஸ் டபுள் கார் 98. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து டெஃபினட்டாக வந்து அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன், பயோமெட்ரிக் ஸ்கோப் இருக்கும். அதனால தான் வந்து கண்டிப்பாக கார் 98 எடுத்துருப்பாப்புலாம் நினைக்கிறேன், தெரியல என்னான்ட்டு.
ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு கீழ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு நிஞ்சா நிஞ்சா அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா நிஞ்சா வந்து தூரத்துலேருந்து அடிச்சிட்டு இருக்காரு, ஒரு ரைட்டாக ரொட்டேட் பண்ணி அடிக்கிறாரு. ஸோ கேம் சவுண்ட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் சொல்லுங்கள், நம்ம மாட்ரேட்டர் வந்து கமெண்ட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் பிகாஸ் கேர் அடிக்கிறப்ப ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அண்ட் ரொட்டேட் பண்ணுறாங்க கைஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறாங்க. வில் சி நோவே, ஸோ நோவே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நோவே பேக் அடிச்சிட்டாங்க கைஸ், நோவே பார்த்தீங்கன்னா பொச்சினாக் சைடு போயிட்டு இருக்காங்க, பேக் அடிச்சிட்டாங்க. டீம் நம்பர் டென் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. டீம் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருக்காங்க, ஃபைட் எடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபைட் எடுத்துருக்காங்க, விவசாயி கோப்போ கில் எடுத்திருக்காங்க, வில்லன் ஏகே அங்கே நம்ம இவங்க ராகர் சார் கேமிங்கிட்டே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஜிஎம் சாரி பிஜிஎம் டீம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஷாட் கூட கனெக்ட் ஆகல, ஆப்போசிட்டில் இருக்கிறது வெல்ஸ் டீம் டெனட் டீம் வெர்சஸ் பிஜிஎம் போயிட்டு இருக்குது இங்கே ஒரு ஃபைட்டு. அண்ட் அந்த க்ளூவால் உடச்சிட்டாங்க கைஸ், க்ளூவால் உடச்சிட்டாங்க. வெல்ஸ் டீமில் யாரும் நாக் ஆகல இது வரைக்கும். பட் வந்து இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஏகே வந்து இங்கே ஒரு கில் எடுத்திருக்காரு, சுற்றிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் வந்து கோபு டீம் வந்து இது பண்ணுற ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கோபு டீம் தான் வந்து அவங்கள ரவுண்ட் அப் பண்ணியிருக்கணும். இங்கே ஒரு தவறு நடந்திருக்குது, விவசாயி கோப்பு வந்து டவுன் ஆயிருக்காரு. ரோஹன் ஓ மை காட், ஓஹி ஆல்சோ டவுன் கைஸ், ஓஹி ஆல்சோ டவுன் அண்ட் டூ ரிமைனிங் இன் விவசாயி கோப்பு ஸ்குவாட். ஸோ ஃபுல் ரொட்டேட் பண்ணிட்டாங்க, ஃபுல் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மாட்டினது பார்த்தீங்கன்னா விவசாயி கோப்பு ஸ்குவாடாக தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஷாட் கூட கனெக்ட் ஆகல கைஸ், ஒரு ஷாட் கூட கனெக்ட் ஆகல. ஸோ அங்கே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது நம்ம டெனட் ஸ்குவாட் கிட்ட, டெனட் ஸ்குவாட பார்ப்போம். டெனட் ஸ்குவாடில் நிஞ்சா டவுன் ஆயிருக்காரு, நிஞ்சாவை காப்பாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான இடத்துல வந்து டவுன் ஆயிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. டெஃபினட்டாக காப்பாற்ற முடியாது, யாராலையுமே வர முடியாது. ஸோ பிஜிஎம் வர்சஸ் நிஞ்சா தான் வந்து பீக்கில் போயிட்டு இருக்குது, பீக்கில் அந்த ஃபைட் தான் போயிட்டு இருக்குது, பார்த்துட்டுருக்குறோம். ஸோ கைஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் விவசாயி கோபு டீம் வந்து டோட்டல் ஹெல்மெட் ஆயிருக்காங்க கைஸ், டோட்டல் ஹெல்மெட் ஆயிருக்காங்க விவசாயி கோபு டீம். ஸோ நிஞ்சாவை கில் எடுத்தது வந்து நம்ம தங்கம் தான் கில் எடுத்திருக்காங்க. வெல்ஸ் வந்து பேக் அடிக்கிறான், வெல்ஸ் வந்து பேக் அடிக்கிறாப்லேயே ரொட்டேட் பண்ணுறாப்லேன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப இது இல்லை. நெல்லை கேமிங் வந்து ஒரு கில் எடுத்திருக்காங்க, டவர்லேருந்து தான் கில் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெல்லை கேமிங் ஸோ அவங்க ஃபைட் போயிட்டு இருக்குது ஆப்போசிட்டில். கேஎம்சி கொம்பன், ஓ மை காட், கேஎம்சி கொம்பன் நாக் ஆயிருக்காங்க. கேஎம்சி கொம்பன் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இவர் தேர்ட் பார்ட்டி மாதிரி எனக்கு தெரியுது, தேர்ட் பார்ட்டியாக இல்லை அவங்க ஸ்குவாட் தான் அடிச்சிட்டு இருக்காங்க கைஸ், அவங்க ஸ்குவாட் தான் அடிச்சிருக்காங்க. கேஎம்சி ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சார். அண்ட் டிஜிபி ஜோக்கர், ஸோ இவங்க டீம் கிட்டும் டிஜிபி, ஓ மை காட் எந்த டீம் பாது, நமக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ், டிஜிபி ஆர்மி ஃபைட் என்னால் பார்க்க முடியல. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மூணு கில் எடுத்துட்டாங்க. யார் அடித்தது அப்படின்னா வந்து நம்ம சரோஜி ஃப்ரம் இவங்க டீம் ஒடிஷா. ஸோ அவங்களும் அந்த எல்ஷேப்பை பிடிக்க தான் வந்திருக்காங்க போல இருக்குது. நம்ம பீஸ்ட் வந்து இது பண்ணிட்டாரு, பீஸ்ட் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் அங்கேருந்து. மூணு பேரை கில் எடுத்துட்டாங்க, ஜோக்கர் ஆனந்த் அண்ட் ஃப்ரீகே ஒயிட்டி. ஏன் வந்து அவங்க எதிர்பார்க்கல என்னான்னு தெரியல, ஒருவேளை சவுண்ட் எதுவும் கேட்கலையா என்னான்னு தெரியல. ஏன்னா மூணு பேர் வந்து சடனாக நாக் ஆகியிருக்காங்க. ஸோ பீம் சக்தியில் நியர்லி வந்து ஒரு நாலு டீம் வந்து உள்ளே வந்திருக்காங்க பீம் சக்தியில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து யார் யார் எந்தெந்த பிளேஸை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஓப்பன், ஆளுக்கு ஒரு மரத்தை தான் கவர் எடுத்தாகணும். பிஜிஎம் டீம் வந்து இந்த வீட்டை கவர் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல வீடு இது, இந்த வீட்டில் நிறையா பூயாஸ் நான் பார்த்துருக்கேன். கேஎம்சி ஏ சொலோ சர்வ் பண்ணிட்டுருக்காரு, டிஜிபி பீஸ்ட் சொலோ சர்வ் பண்ணிட்டுருக்காரு, கசானா சொலோ சர்வ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கசானா சர்வ் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுப்பா. பட் ஆனால் வந்து அவர் ஜோனுக்குள்ளே போகணும், அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது உள்ளதை டெனட் ஸ்குவாடில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் டீம், டெனட் ஸ்குவாடுக்கு ஆப்போசிட்டில் டீம் இருக்காங்க. பிஆர் கேமர்ஸ் அவங்களும் ரெண்டு பேர் சொல்கிறவரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பிஆர் கேமர்ஸ் ஃப்ரம் பிளான்டேஷன். பட் இவங்க மேலே ஏறிட்டு இருக்க அதே இடத்துல வந்து நம்ம வில்லன் ஸ்குவாட் இருக்காங்க, ராகார சார் கேமிங் அங்கே தான் இருக்காங்க. அங்கே ஒரு ஃபைட் போயிட்டு நினைக்கிறேன் பிஜிஎம் டீம் கிட்ட நினைக்கிறேன். யார் ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக பிஜிஎம் ஸ்குவாட்கிட்ட தான், சாரி டெனட் ஸ்குவாடுக்கு தான் ஃபைட் போயிட்டுருக்குது. ஓகே ஆப்போசிட்டில் ஒரு பிளேயர், சைடில் ஒரு பிளேயர், எல்லா இடமும் பிளேயர். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எனக்கு யாரை பார்க்கறதுனும் தெரியல. நெல்லை கேமிங் நாலு பேர் உயிரோடு இருக்காங்கப்பா, நாலு பேர் வெறித்தனமாக இருக்காங்க. ரெண்டு கில் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. கேஎம்சி ஏஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளூவால் போட்டுக்காரு, கேஎம்சி ஏஎஸ் அடிக்கிறாங்க. அண்ட் ஒரு நாக் பண்ணிட்டாரு, இன்னொரு நாக் பண்ணியிருக்கலாம் அவர் பார்த்தீங்கன்னா வந்து. பட் பர்ஃபெக்டாக ஒரு க்ளூ ஆல் போட்டாங்க அவங்க. ஸோ செம்மையாக பேக் அடிச்சார், எனக்கு இன்னொருத்தர் வந்துட்டாங்க தாவி அடிக்கணும். வேறு லெவல்ப்பா, வேறு லெவல் எடுத்தார்ப்பா. ஆஹா பார்த்துட்டாங்க முடிச்சிட்டாங்க. டிஓடி காலிக்ஸ் கேமிங் தான் உள்ளே வந்திருக்காங்க, காலிக்ஸ் கேமிங் தான் அந்த கில் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கேஎம்சி கொம்பன் ஸ்குவாட் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காங்க கைஸ், ஹெல்மெட் ஆயிருக்காங்க. ஸோ பிஆர் கேமர்ஸ் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஸோன் வந்து பர்ஃபெக்டாக சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டவர் கிட்ட. அண்ட் வெல்ஸ் டீம் வந்து தேர் வெயிட்டிங் ஃபார் ஏ ஓப்பனிங், பர்ஃபெக்ட் ஓப்பனிங். கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து அவங்க கிராஸ் ஃபயர் தான் பண்ணி ஆகணும். ஒரு டீமோட வந்து வந்து டேரக்ட் டு டேரக்ட் வந்து ஃபைட் பண்ணவே முடியாது. ஏன்னா பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இன்னொரு ஸ்குவாட் வந்து இதுக்கு மேலே வந்து கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கட்டிருக்காண்டு. அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஜோன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்களுக்கு அந்த இடம், அந்த இடத்த ஹோல்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கசானா, ஸோ கசானா ஹிஸ் ட்ரைங் டு ரஷ் இன் டு த ஜோன். பார்த்தீங்கன்னா தனியாக சர்வே பண்ணிட்டுருக்காரு, தூரத்துலேயும் வந்துட்டுருக்காரு. பட் ரொம்ப ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இவர் போயிட்டுருக்க டேரக்ஷனே மேலே வந்து ஒரு டீம் இருக்குது. ஸோ அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேக் அடிக்கிறாரு நெல்லை கேமிங். ஸோ நெல்லை கேமிங் கிட்ட வந்து ஒருத்தர் நாக் ஆயிருக்காங்க, இப்போ ஆப்போசிட் ஹெட்ஷாட் இருந்திருக்கு நினைக்கிறேன். நெல்லை ஒயிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் இருந்திருக்குது. ஆ அரே வசந்த் கா குஷ் ஸ்ட்ரீம் கா ப்ராப்ளம் ஆ கயா. அச்சா
नेट गया नेट गया हाँ एक बार मैं देखता हूँ फिर ओ बात कर रहा है नहीं कर रहा है ओके विलन स्क्वाड அதான் நம்ம ராகர் சார் கேமிங் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்காங்கப்பா ஹை கிரவுண்ட்ல நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல ஒரு ஸ்குவாட் இருக்குது எந்த ஸ்குவாட்னு தெரியல நம்ம டிஜிபி பிஜிஎம் ஸ்குவாட்னு நினைக்கல பிஜிஎம் ஸ்குவாட் வந்து சைடுல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க நோபே ஸ்குவாட்பா நோபே ஸ்குவாட் தான் அந்த அங்க இருந்து அடிச்சிட்டு இருக்குது நோபே ஸ்குவாட் ஓ மை காட் பார்த்தி கேமிங் ஸ்டன் ஆயிட்டாரு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு அண்ட் ஜெஃபி அவங்களே வந்து ஹெட்ஷாட் போட்டுருக்காங்க சோ நோவே டீம் எலிமினேட் ஆயிருக்கு 20 பேர் மிச்சம் இருக்காங்க गाइस 20 பேர் மிச்சம் இருக்காங்க ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் ஹிந்தி லைவ் ஸ்ட்ரீம் गाइस அகைன் வந்து தேர் வாஸ் எ ப்ராப்ளம் வித் ஹிந்தி லைவ் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டிஜிபி பீஸ் பத்தினா வேற லெவல் சார் நெட் கயா அச்சா நெட் கா 999 ஓகே போல் ரெட் நெட் கயா நெட் கா इशू हो रहा है लेकिन स्ट्रीम तो चल रहा है स्ट्रीम चल रहा है शायद देखता हूं रोलर करता ओके ओके एक मिनट तो फाइनल स्टेज में था ओके 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 जा जा ஓகே சோ பிஆர் கேமர் செல்மெட் ஐட்டாங்க गाइस டிஓடில நாலு பேர் இருக்காங்க டிஓடி கண்டிப்பா வந்து இருக்கு ஓ மை காட் சோ கசானா பாத்தீங்களா விஎஸ்எஸ்ல சமய ஒரு கில் எடுத்துட்டாரு டிஜிபி தங்கம் எலிமினேட் ஆன சைக்கோ பிஜிஎம் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க गाइस பிஜி டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க 16 பேர் மிச்சம் இருக்காங்க சோ நாலு நாலு பேர் இருக்காங்க டீம் 608 அதாவது நம்ம பிஜிஎம் இவங்க ராகர் சார் கேமிங் அண்ட் வந்து நெல்லை கேமிங்ல நாலு நாலு பேர் இருக்காங்க அந்த கேக்ஸி சாரி கேக்ஸி இல்ல நம்ம இவங்க 20 கேமர்ல வந்து கசானா டிஜிபி ஆர்மில வந்து டிஜிபி பீஸ்ட் அண்ட் வெல்ஸ் டீம்ல ரெண்டு பேர் அங்க பாத்தீங்கன்னா காலிஸ் கேமிங்ல நாலு பேர் இருக்காங்க சோ வெல்ஸ் மை காட் பீஸ்ட் வேற லெவல் சர்வே பாத்தீங்கன்னா வந்து ஃபேர் லெவல் பண்ணிட்டு இருக்காரு சீரியஸா பீஸ்ட் பட் உல்ட்ரா போயானோ 12 செகண்ட்ல உல்ட்ரா போயானோ அவரு அவர் பத்தினா அந்த வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு வெல்ஸ் நாக் பண்ணிருக்காங்க வெல்ஸ் நாக் பண்ணி கில் எடுத்துறாங்க சைடுல இருந்து சோ பிளாஸ்ட் தனியா என்ன பண்ணப் போறாரு அப்படி பாப்போம் அண்ட் காலிக் கேமிங் தான் ஆப்போசிட்ல அடிச்சிட்டாங்க சோ அவங்க தான் அந்த கில் எடுத்துவாங்க நினைக்கிற சரோஜி தோரிக்கு 4 கில் எடுத்துருக்காங்க ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கு ஃபைட் 15 பேர் மிச்சம் இருக்காங்க गाइस இந்த ஜோன்ல இருந்து 15 பேர் மிச்சம் இருக்காங்க அதுவும் செம்மையான பிளேயர்ஸ் எல்லாரும் और ग्लूवाल निक्रा ग्लूवाल पर्फेक्ट और ग्लूवाल अंड कसाना वकील टोंडे गेमर्स हेलमेट आई गाइस टोंडे गेमर्स हेलमेट आई राघव सर गेमिंग वो रेर नाक रे ना किल टीओडी सो टीओडी कालिक्स वे लवल पड़ा टीओडी टीम वो इनकी वे लवल पड़े और शार्ट रेंज फैट वेल नाक रोमियो नाक सरोज சரோஜ் பாத்தினா வந்து உல்ட்ரா வந்திருக்காங்க சரோஜ் அண்ட் எம் மிஸ்டர் டார்க் இருக்காங்க டெனட் ஸ்குவாட் ஹெல்மெட் ஆயிருக்கு டிஜிபி பீஸ்ட் பாத்தினா இன்னும் சர்வே பண்ணிட்டு இருக்காரு வெரி தனா பண்ணிட்டு இருக்காரு டிஜிபி பீஸ்ட் பீஸ்ட் தான் ப்ரோ அடிச்சது பீஸ்ட் தான் அடிச்சிருக்காரு போல இருக்கு பீஸ்ட் அந்த உல்ட்ரா அடிச்சது பீஸ்ட் வேற யாருமே இல்ல அண்ட் இவங்க டீம்ல நெல்லை கேமிங் ரெண்டு பேர் ராகர் சார் கேமிங்ல வந்து ரெண்டு பேர் சோ ஜோன் முடிய போகுது ஏழு பேர் இன்னும் மிச்சம் இருக்காங்க சோ யார் ஃபர்ஸ்ட் ஃபைட் எடுக்கறங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு வந்து ஒரு எலிமினேஷன் இருக்கும் வில்லன் அடிக்கிறாரு ஓபன்ல அடிக்கிறாரு அவுட் ஆஃப் க்ளூவால் இல்லன்னு நினைக்கிறேன் நாக் ஆயிட்டாரு கைஸ் ஜெஸ்வர் மட்டும் பிச்சம் இருக்கார் ஜெஸ்வர் பாத்தீங்களா ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிருக்காரு நாக் ஆயிட்டாரு கில் எடுத்துட்டாங்க ஸோ 2v2 போயிட்டு நெல்லை கேமிங் வர்சஸ் நெல்லை கேமிங் ஹெல்மெட் இருக்காங்க கைஸ் ஸோ பூயா அடிச்சது காலிக்ஸ் கேமிங் ஸோ செகண்ட் பூயா இந்த ஒரு 3 டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பூயா அடிச்சிருக்காங்க காலிக்ஸ் கேமிங் வித் செமையான கில்ஸ் ஒரு 11 கில் எடுத்து சூப்பரான ஒரு பூயா அடிச்சிருக்காங்க ஸோ பீம சக்தியில் வந்து நம்மளோட மேப் எந்த எண்டப் ஆயிருக்குது ஸோ ஒரு செம்மையான ஒரு மேட்ச் தான் நம்ம பார்த்தோம் ஸோ காலிக்ஸ்